அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 7வது வகுப்புல தமிழ் புத்தகத்துல இயல்5 பள்ளி மறுதிறப்பு இந்த பாடப்பகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து விரிவான பகுதி. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம நுழையமுன் பகுதியை பார்த்துடலாம். நுழையமுன் பகுதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்குது. எப்படின்னா, நம்ம வந்து மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்கணும். அதே மாதிரி இளமை பருவமாக இருந்தாலும் ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்கணும், அதுக்கான முயற்சிகள் பண்ணணும், தன்னுடைய உடல் உழைப்பால் அவன் வந்து சம்பாதிக்கணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் போகும்பொழுது திருமணம் குழந்தைகள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய ஃபேமிலியை கேர் எடுத்து பார்த்துக்கணும், அவங்களுடைய அப்பா அம்மா பார்த்துக்கணும், அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கணும். இந்த மாதிரியான கடமைகளும் பொறுப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் வயோதிக பருவம் வரும்பொழுது அவங்களுடைய ஹெல்த்தை வந்து அவங்க கேர் பண்ணிக்கணும், ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கடமைகள் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொரு பருவத்திற்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது இளமை பருவம் கல்விக்கு உரியது அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போது இளமை பருவத்தில் நம்ம படிக்கணும், அந்த படிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே கை குடிக்கும். மற்ற செல்வங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும், எதுவுமே நம்ம கூட வராது. ஆனால் அழியாத செல்வம் எது அப்படின்னா அந்த கல்வி செல்வம் தான். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்படி வந்து ஆற்றுல மண்ணில் சுருண்ட சுருண்ட தண்ணி வருதோ அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய அறிவு பெருகும். இதை வந்து இளமையில் கல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக மாற்றும். எந்த காரணத்துக்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு கதை தான் இந்த கதை அமைப்பு. இதுவரைக்கும் நுழையும் முன் பகுதியை பார்த்தோம். இப்போ நுழையமுன் பகுதியில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டால், இளமையில் கல் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இளமையில் கல் அப்படின்னு சொன்னது ஔவையார். இதுவரைக்கும் நுழையமுன் பகுதியை பார்த்தோம். பள்ளி மறுதிறப்பு இந்த கதை எழுதினது யார் அப்படின்னா சுப்ர பாரதி மணியன். இவர் வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை இதெல்லாமே ஒரு வந்து எழுதியிருக்காரு. கனவு அப்படிங்கிற இலக்கிய இதை நடத்தி வர்றாரு. பின்னல், வேட்டை, தண்ணீர், யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, இந்த மாதிரி பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. இப்போ இந்த நூல் வெளியீடு இந்த பகுதியிலிருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்கள் வரும் அப்படின்னா, பள்ளி மறுதிறப்பு இந்த கதை எழுதினது யாரு அப்படின்னு கேட்கலாம். இந்த கதை எழுதினது சுப்ர பாரதி மணியன். இவர் வந்து எந்த மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்தி கதைகளை எழுதியிருக்காரு. சுப்ர பாரதி மணியன் எந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டு கதைகளை எழுதியிருக்காரு அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இந்த மாதிரியான கதைகளை இவர் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிறுகதை, புதினம், கட்டுரை இது எல்லாமே இவர் வந்து எழுதியிருக்காரு. என்ன இதழ் இவர் நடத்திட்டு வர்றாரு, அதாவது சுப்ர பாரதி மணியன் என்ன இதழை வந்து இவர் நடத்திட்டு வர்றாரு அப்படின்னா, கனவு அப்படிங்கிற இதழ வந்து, இலக்கிய இதழ் வந்து இதை நடத்திட்டு வர்றாரு. வேற என்னெல்லாம் நூல்கள் இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா, பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, இது எல்லாமே இந்த சுப்ர பாரதி மணியன் எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் நூல் வெளியீடு பார்த்திருக்கோம். பள்ளி மறுதிறப்பு இந்த கதையை இப்ப நாம பார்க்க போறோம். பள்ளி மறுதிறப்புக்கு 2 நாள் இருந்துச்சு. மதிவாணனுக்கு கோடை விடுமுறை விட்டுருந்தாங்க. 1.5 மாசமா ஓடிடுச்சு, அதாவது கோடை விடுமுறை வந்து விட்டுருந்தாங்க. அந்த கோடை விடுமுறை கூட 1.5 மாசம் முடிஞ்சிருச்சு. பேருந்து நிறுத்தம் கூட்டத்துல நிரம்பி வடிஞ்சது, அதாவது பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவே ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. எந்த சிந்தனையடா மதி, மதிவானுடைய தோலை தொட்டபடி கேட்டான் கபின் கேக்குறான். சிறுவர்களால் நிரம்பி வழிஞ்சது அந்த பஸ் ஸ்டாப் ஃபுல்லாகவே. சின்ன பசங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. 2 நாளில் பள்ளி திறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மதிவானன் சொல்கிறான்.
பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கவலை இல்லடா, முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன முடிவு? பள்ளிக்கு போறதா இல்ல பின்னலாடை நிறுவனத்துக்கு போறதான்னு, அதாவது நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறதா இல்ல வேலைக்கு போறதா, இந்த மாதிரியான இன்னும் டிசைட் பண்ணல, அந்த ப்ராசஸிங்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நாங்கெல்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் கவின்னு சொல்றான். எனக்கும் குழப்பம், என்னடா குழப்பம், வார வாரம் சம்பளம், திரைப்படம் பார்க்க காசு கிடைக்குது, சாயங்காலமானா பரோட்டா, இடையில போண்டா, வீட்டுல யாரும் திட்டுறதும் இல்ல, மகிழ்ச்சியா தான் இருக்கும், இந்த மகிழ்ச்சி போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோடை விடுமுறை தொடங்கியப்ப இந்த குழப்பம் மதிவாளனுக்கு இருந்துச்சு. நாலஞ்சு நாட்கள் அக்கா வீடு அத்தை வீடு போய் வந்தான், தொலைக்காட்சி பார்த்தோம், பொழுது போக்கனான். நண்பன் கவின் ஒரு நாள் கூப்பிட்டான், சும்மா தானே இருக்க, வாடா பின்னல் நட நிறுவனத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ புதிய உடைகள், எழுதுகோள்கள், குறிப்பேடுகள் வாங்க பணம் சம்பாதிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இந்த விடுமுறையிலேயே வீட்லயும் சுமையா இருக்க வேண்டியது கிடையாது, பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆள் வேணும், வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரி அப்படின்னு சேர்ந்துட்டான். ஒன்றரை மாசம் ஓடிடுச்சு. பின்னலாடை நிறுவன வேலை புதுசா இருந்துச்சு, ஆடைகளை அடுக்கி கட்டுற வேலை தான். சனிக்கிழமை வாரம் சம்பளம், 10 மணிக்கும் பிற்பகலிலும் வடை தேநீர், இரவில் பரோட்டா தோசை அப்படின்னு சுவையா சாப்பிட முடிஞ்சது. அம்மா அவனுடைய சம்பள பணத்தை பத்திரமா வச்சிருக்கதா சொன்னாங்க. செலவழித்து போயிருந்தா கூட கொடுத்து விடுவார், பள்ளி திறக்கும் பொழுது நல்லா செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். நல்ல சம்பளம் கிடைக்குது, பின்னல் அடைக்கு தேவை மிகுதியாக இருக்கு, அதனால வேலைக்கு குறைவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதிகாரிகள் ஆய்வுக்கு வர்றப்ப வெளியில அனுப்பிடுவாங்க. ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வயது 15 அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. பின்னல் அடை நிறுவனத்துக்கு போய்கொண்டே இருந்தால் அவனும் குழந்தை தொழிலாளிதான், வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிதான் அப்படின்றது நினைவுக்கு வருது. தொழிலாளியாக இருப்பது கேவலம் கிடையாது, ஆனா படிக்கிற வயசுல வேலை தேவையா, மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டு வேலை அப்படின்னு அவனுக்குள்ள நிறைய கனவுகள் இருந்துச்சு. படிச்சா வேற வேலை பார்க்கலாம், அதிகமான சம்பளம் கிடைக்கும், படிச்சுட்டு சொந்தமா தொழிலும் செய்யலாம், அப்படி இல்லாம இந்த வயசுல இருந்து தொழிலாளியாக வாழ்க்கை கடத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிந்திக்கிறான். கல்வி அறிவு முதன்மையானது, ஒரு பட்டமாதம் வாங்கணும். எதிரிலையும் இருந்த விளம்பர பலகை அவன் கண்ணில் படுது. அதுல அம்பேத்கரும் அப்துல் கலாமும் இருந்தாங்க. இவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கையில உயரணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படிக்கணும், நல்ல கௌரவமான ஒரு வேலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். பள்ளிக்கு போகவில்லை அப்படின்னு சொன்னாலும் அப்பா சரி அப்படின்னு சொல்லுவாரு, சம்பளம் வருதே அப்படின்னு. இந்த குறைந்த சம்பளத்துக்காக படிப்பை தொலைக்கிறதா, போண்டாவும் வடையும் பரோட்டாவும் வீட்டுல கிடைக்காது, அவனுக்கு அடிமையாகுவதா, தலையை உலுக்கிக்கா மதிவானன். வரும் பேருந்துகள் நிரம்பி வழிஞ்சது. ஒவ்வொரு நாளும் இப்படிதான் வரும், மிகுதியான கூட்டம் இருக்கும், பேருந்துல நுழையிறது ஒரு விளையாட்டு சாதனையா இருக்கும். பின்னலாடை நிறுவனத்துக்கு போனா உடையெல்லாம் கசங்கி அழுக்காயிடும். இரவும் இதே நிலைதான், பேருந்து ஒன்னும் வந்தது, கூட்டம் புதுங்கி வழிஞ்சது. கவின் மதிவாளனுடைய கையை எடுத்தான் கூட்டத்துல, ஆனா போயிடலாம். மதிவாளன் சொல்றான், தாம் பக்கத்துல நின்ற முதியவரை பாக்குறான், முகம் இடுங்கி இருந்துச்சு, மழிக்கப்படாத முகம், சோர்வா இருந்தாரு, இது நல்லூர் போகுமா அப்படின்னு கேக்குறாரு. மதிவாளன் வந்து நின்ற பேருந்த பாக்குறான், முதியவருடைய பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்கள் மீது இருந்துச்சு. என்னப்பா இது நல்லூர் போகுமா அப்படின்னு கேக்குறாரு. அவங்களுக்குள்ள ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனிக்கிறான், எதுவும் பேசாம சிரிக்கிறான். என்னப்பா போகுமா அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு. யாருக்கு தெரியும், எங்களுக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு கூறியபடி அந்த சிறுவன் முகத்தை திருப்பிக்கிறான். சின்ன பசங்களா இருக்கீங்க, இது கூட படிச்சு சொல்ல தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவன் வெறுப்போடு இடைமறிக்கிறான், பெரியவரே இத படிக்க கூட உங்களுக்கு தெரியாதா, ஓ என்று கேலியாக சிரிச்சான். இதை கவனிச்சு கொண்டிருந்த மதிவாளன் அவன் அருகே போறான், இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க, நல்லூர் பேருந்து வந்தா சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி சம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்றாரு, முதியவருக்கு படிப்பு கிடையாது, பேருந்துல எழுதி இருக்கிறத படிக்க முடியல, எந்த வயசுல கூட அவமானப்படுறாரு, கல்வி அறிவு இல்ல அப்படின்னா நானும் இந்த இப்படிதான் வாழ்க்கை முழுக்க அவமானப்படணும், நல்ல கல்வி அறிவு தலை நிமிர்ந்து நிற்க முடியும், நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதராக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. பேருந்துகள்ல ஓசை காதை அடைச்சது, விறுவிறுன்னு நடக்க தொடங்குறான். டேய் குரல் கவனிடமிருந்து வந்துச்சு, என்னடா போற அப்படின்னு சொல்லி கேக்குறான் பள்ளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிவாளன் சொல்றான். பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பள்ளிக்கு போறேன்டா,
சாலையை கடந்த போது மதிவாளனுக்கு பெருமூச்சு வந்துச்சு. இறக்கைகளை கட்டிக்கிட்டு பறக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே பறந்து போய் யாரும் இல்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்கணும் போல இருந்துச்சு அவனுக்கு. இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த கதையில புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு எதுவும் கிடையாது. இதோட நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். நன்றி.